வணக்கம் நண்பர்களே நான் உங்க கிச்சா பேசுறேன் முட்புதர்கள் மண்டி கிடக்கும் ஒரு இடத்தில் சுருண்டு கிடந்த மகா பெரியவா வேதம் படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கத்தான் அப்படின்னு சொல்றாரு ஒரு நெஞ்சை நெருடும் சம்பவம் அதை பத்தினதுதான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலம் வகுக்க ஒண்ணாமல் யுகாந்திரமாக இங்கு நிலவி வந்த வேத அத்தியானத்தை இந்த கலியின் கடும் பாதிப்பையும் மீறி எதிர்காலத்துக்கு காத்துக் கொடுக்கும் சனாதன தர்ம காவல் வீரர்களாகவே அவர் இன்று மறை பயிலும் மாணாக்கரை மதித்து போற்றினார் அவர்களிடம் அவருக்கு இருந்த அலாதியான இதய தேசம் வைராகிய பர்வதமான அவரது நேசம் இங்கு பாசமாகவே ஆகிவிட்டது என்று கூட சொல்லலாம் அவர்களோடு அப்படி அவர் தம்மை இழைத்து கொண்டிருந்தார் அவர் ஆஸ்தானம் கொண்டிருந்த தேனம்பாக்கம் சிவாஸ்தானத்தில் அன்று இளம் காலை ஒரே பரபரப்பு பதைப்பதைப்பு என்றே சொல்லலாம் உடனிருந்த ஒரு உறக்கம் கலைந்து பார்க்கும்போது போது மகா பிரியவாலை காணோம் சிவாஸ்தான ஆலயச் சூழலில் முழுதும் தேடி பார்த்தும் காண முடியவில்லை பரபரப்பும் பதை பதைப்பும் ஏற்படாதிருக்குமா என்ன அடியார்கள் சுற்றுப்புறம் அதை கடந்தும் சல்லடை போட்டு தேடிக்கொண்டே போனார்கள் முடிவாக அங்கு ஓடிய சிற்றாற்றின் கரையில் என்ன ஒரு கொடூரம் முட்புதர்கள் மண்டிக் கிடக்கும் ஓரிடத்தில் ஸ்ரீசரணர் சுருண்டு கிடக்கிறார் அவராக வந்து இங்கு முள்ளுப்படுக்கை உவந்தாரா அல்லது எண்ணாததெல்லாம் எண்ணி அடியர் கணம் அருகு நெருங்க அவர் பளிச்சென எழுந்து அமிர்கிறார் அந்த மட்டும் வயிற்றில் பால் வார்த்து விட்டார் ஆயினும் திருமேனியில் அப்பினார் போல் முள்ளங்கி பூண்டுள்ள கோலம் அடியார்களின் நெஞ்சில் கூர்ப்பாக தைக்கிறது வயது முதிர்ந்த ஒரு பக்தர் ஐயோ பெரியவா இது என்ன சோதனை என்று வாய்விட்டு அலறுகிறார் மகா பெரியவா சொல்கிறார் இந்த நாள்ல ஜன சமூகத்தை வசீகரிச்சு புடிச்சுட்டு இருக்கிறதா கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு தினசு தினசா படிப்புகள் இருக்கு அப்படி இருக்கிறச்ச என் வார்த்தைய மதிச்சு நெகிழ்ந்த குரல்ல சொல்றாரு என்ன நம்பிண்டு சில தாயார் தோப்பனார்மார் தங்கள் குழந்தைகளை வருமானம் ஹானர் ஃபேஷன் எதையும் கவனிக்காம வேத பாடசாலைகளுக்கு அனுப்பின் இருக்கா அந்த குழந்தைகளுக்கு ஊர் உலகத்துல குழந்தைகள் தினம் ஒரு வேலைக்கு ஒரு மூணரை உண்டை கட்டியை தின்னு வெளியில தலை காட்டினாலே சிண்டு டேன்னு பரிகாசத்தை வாங்கி கட்டிண்டு தொண்ட தண்ணி வத்த சந்தை சொல்லின்னு இருக்கா ஏதோ ஒரு இடத்தில் ஸ்ரீமடத்தின் ஆதரவில் நடக்கும் பாடசாலையை குறிப்பிட்டு விட்டு தொடர்கியவா அங்கே குழந்தைகள் என்னமோ விஷமம் பண்ணிடுத்துகள் அதுக்காக அந்த சமயக்கார அம்மா புது தொடப்பால அடிச்சுட்டாலாம் வேதம் படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் மகா பிரியவா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி என்பர்களே